Nemo! Where's Nemo, don't move! Don't move! I highly doubt that. Nemo, hold on! Hold on, wait to cross. Hold my fin. Hold my fin. I wonder where we're supposed to go. Dad, can I go play too? Can I? I would feel better if you go play over on the sponge beds. You can go now. Oh, hello! Who is this? I'm Nemo. Well, Nemo, bye, son! Be safe. Come on, Nemo! Oh. Dad? You're about to swim into open water. No, I wasn't. It's just a good thing. I can swim fine, Dad, okay? No, it's not okay. You shouldn't be anywhere near here. I hate you. Get under me, kids! ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவுமே நகைச்சுவையான இன்ட்ரெஸ்டிங் புக்கோட ரிவ்யூ ஒன்று பார்க்கலாமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹிலேரியஸ் கார்ட்டூன் புக் வியூவர்ஸ். அதுவும் குழந்தைங்க இருக்க வீடுகளில் இதை படிச்சிங்கன்னா ரொம்பவுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், சிரிச்சும் என்ஜாய் பண்ணலாம். வியூவர்ஸ், குழந்தைகள் வளர்ப்பில் தான் எத்தனை விதம் இருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. முதல்ல ரெண்டு விதத்தை பற்றி பேசிட்டு அப்புறமா இந்த புக் ரிவ்யூக்கு போகலாமா? அதாவது ஹெலிகாப்டர் பேரண்டிங், லேசி பேரண்டிங் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது வியூவர்ஸ். நம்ம நாட்டில், குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் ரொம்பவுமே இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க தானே? ஹெலிகாப்டர் பேரண்டிங்னா ரொம்பவே குழந்தைங்க பின்னாடியே போகிறது, அவங்கள சுற்றியே உலகத்தை அமைச்சிக்கிறது, அவங்கள விட்டு நீங்காமல், ஆனால் அவங்களா எதையுமே செய்ய விடாமல், உனக்கு தெரியாது நானே செய்கிறேன் பாரு அப்படின்னு ரொம்ப டாமினேட் பண்ணி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க அப்படியே குழந்தைங்களுக்கு ஊட்டிவிட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு என்னைக்கு தான் தனியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் கிடைக்கும்னே தெரியாது இல்லையா? இங்கே பாருங்கள், அப்கமிங் கார்ட்டூனிஸ்ட் தரங்கிணி அருள்குமரன் போட்டிருக்க ஒரு கார்ட்டூன். உன் பேர் என்ன அப்படின்னு யாராச்சும் குழந்தையை கேட்டால் போதும், அந்த குழந்தை வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளேயே அம்மா கரிய குழந்தை பெயரை சொல்லி அந்த குழந்தையோட அரும்பு பெருமையெல்லாம் பற்றி ரொம்ப கதை அளக்குறாங்க பாருங்க. இதையெல்லாம் நாம் அடிக்கடி அக்கம் பக்கத்தில் பார்க்கறது தானே? இல்லைனா இன்னொரு சினாரியோ. அங்கே போகாத, இங்கே போகாத, விழுந்துடுவேன்னு ஜாக்கிரதையாக இருன்னு காஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது போக அந்த குழந்தை வளர்ந்து படிக்கிற பருவத்தில் அந்த கைடை படி, இந்த க்வெஸ்சன் பேப்பரை இந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்னு நச்சு பண்ணி அந்த பையனோ பெண்ணோ ப்ளஸ் டூ படிக்குதோ இல்லையோ பேரண்ட்ஸை எல்லாத்தையும் படித்து கரைச்சி முடிச்சிருவாங்க. இது போக அடுத்த வீட்டு பையனுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க, நீயும் அந்த புக்கையே வாங்கி படி அப்படின்னு குழந்தைங்கள அவங்களாம் யோசிக்கவே விடாமல் பின்னாடியே நொய் நொய் நொய்னு போக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி கைக்குள்ளேயே பொத்தி 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 ரொம்பவுமே பேம்பர் பண்ணி வளர்க்குறதுக்கு பேர் தான் ஹெலிகாப்டர் பேரண்டிங். இன்னொன்று கூட சொல்லலாம், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்னு சொன்னால் போதும். எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்க அப்படின்னுலாம் கேட்டுட்டு குழந்தைய ஸ்கூல் பஸ்ஸில் விட்டுட்டு பேரண்ட்ஸ் கார் பின்னாடியே போகிறது. குழந்தை போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களும் போகிறது தான் ஹைட்டு. அதாவது பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்புறது அப்படின்னு அனுப்பாமலேயே எல்லா குழந்தைங்களும் எக்ஸ்கர்ஷன் போன அன்னைக்கு பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய எங்கேயாவது ஃபன் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது தான் இப்படி ஒரு ஹைட்டான ஒரு விஷயம். இப்படி ஹெலிகாப்டர் பேரண்டிங் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கும் பல விஷயம் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணனா கூட தானே முன்ன நின்று செஞ்சு சேகரித்து எல்லாத்தையும் வாங்கி சேகரித்து செஞ்சு முடித்து ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி டீச்சர் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறது வரைக்கும் பின்னாடியே தொங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ். இப்போது லேசி பேரண்டிங்க்கு வருவோமா? குழந்தைங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு ரொம்பவுமே இடம் கொடுத்து அவங்க தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்களே ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ரொம்பவுமே கூலாக எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பேர் தான் லேசி பேரண்டிங். குழந்தை ஏதாவது சின்னதாக வரைஞ்சி காட்டினாலும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து குட் ஜாப் குட் ஜாப்னு பாராட்டி தள்ளிடுவாங்க. அந்த குழந்தையும் உலகத்தை இன்னும் பார்க்காததுனால தான் தான் கிரேட்னு நினச்சிக்கிட்டு வளரும். இப்படி வளர்ற குழந்தை இன்னைக்கு எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொன்னால் போதும்,
சரி போக வேண்டாம், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பாட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு கேம் விளையாடும். ரெண்டு பேரும் வேலைக்கு போற பேரண்ட்ஸா இருந்தா அதுல ஒருத்தர் லீவ் போட்டுட்டு வீட்டுல இந்த குழந்தை கூட உட்காந்து WFH பண்ணுவாங்க, அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கால் வாசி இப்படி குழந்தைங்க கிட்ட ஏமாறுறது அப்பாவா தான் இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு குழந்தை வந்து நின்னா நீயே திங்க் பண்ணி யோசிச்சு பண்ணு அப்படின்னு ஏதோ வீட்டுல இருக்க சின்ன ரிசோர்ஸ் எதையாவது எடுத்து கொடுத்து அது ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணா கூட சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நைஸா ஸ்கூலுக்கு அனுப்பியும் விட்டுடுவாங்க. அது போய் ஸ்கூல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுச்சோ அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏதோ குழந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு அது சொன்னா கூட, அப்படியா அதுதான் 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமேடா, 1 மணி ஷோவுக்கு படம் போலாம் அப்படின்னு சொல்லி கூலா சினிமா டிக்கெட் புக் பண்ணி எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படி எழுதுனன்னு கூட கேட்க மாட்டாங்க. குடும்பமே கூலா படம் பார்க்க ஓடிடுவாங்க. அதுதான் லேசி பேரண்டிங் ஸ்டைல். ஏதாவது முக்கியமா ஸ்கூல்ல கூப்பிட்டு அமைச்சிருப்பாங்க, அட இதெல்லாம் நீயே சமாளிச்சுக்கோடா அப்படின்னு விட்டேத்தியா ஆஃபீஸை பார்த்து ஓடக்கூட செய்வாங்க சில பேரண்ட்ஸ். ஆனால் அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைங்க கூட பிற்காலத்தில் ஜோராக ஜொலிக்கவும் செய்வாங்க வியூவர்ஸ். ஸோ ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் அடிதடி பேச்சு கம்பேரிசன் பேம்பரிங் அப்படின்னு குழந்தைக்காகவே தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து அவங்க பின்னாடியே ஓடுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. லேசி பேரண்டிங் அப்படிங்கிற பேரில் கூலாக கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் வரது வரட்டும், படிக்கிறது படிக்கட்டும், செய்யறது செய்யட்டும் அப்படின்னு ஜாலியாக வளர்க்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த புக் பேர் கீடிலே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் காமிக்ஸ் ரைட்டர் எழுதின த ஹேண்ட்புக் டு லேசி பேரண்டிங் அப்படிங்கிற புக் தான். செம்ம காமெடியாக இருக்குது வியூவர்ஸ். இதை படிக்க ஒரு வயசுல இருந்து டீனேஜ் குழந்தைங்க வச்சிருக்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் படித்து சிரிக்கலாம். முழுக்க 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 ஒரு கார்ட்டூன் பேஸ்டாக உள்ள காமிக்ஸ் புக் இது. ஆரம்பமே அதிரடியாக ஆரம்பிக்குதுன்னா பாருங்கள். அப்பாவுக்கு கன்சல்ட்டிங் வேலை எங்கேயோ தூர தேசத்தில் ஆன் சைட்டில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்க ஒய்ஃப் கிட்ட உனக்கு அது வாங்கி வச்சுருக்கேன் இது வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தா இங்கே பிள்ளைங்க கேம் விளையாண்டுக்கிட்டு அவர்கிட்ட பேசக்கூட வராது, ஃபோனை கையிலையும் எடுக்காது. உண்மையிலேயே ஆன் சைட்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட பசங்களோட பேச ட்ரை பண்ண டேஸ் கன்சல்டிங் அல்லது ரொம்பவுமே டிராவல்ல இருக்க எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது இல்லையா? பாருங்க, ஜாலியா ஹாரி பாட்டர் படிக்கிற பிள்ளைய பார்த்து அப்பா என்ன கேட்கிறாருன்னு, ஏண்டா இந்த போரிங் புக்கை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு பதிலாக அதை டைரக்டா படமா பார்த்துடலாமே அப்படின்னு. நான் கூட என் பசங்க ஹாரி பாட்டர் படிக்கும்போது இப்படி நினைச்சிருக்கேன். இதுக்கும் ஒரு படி மேலே போய் பசங்களுக்காக ஹாரி பாட்டர் படத்துக்கு போய் ஜம்முன்னு ஏசியில் உட்காந்து ஒரு தூக்கமே போட்டு வந்திருக்கேன்னா பாருங்க. ஒரு சினாரியோ கேளுங்க. லாக்டவுன், கடையெல்லாம் மூடி இருக்க ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் வீட்டுக்கு கெஸ்ட் வரதா சொல்லிடுறாங்க. வீட்டில் என்னமோ கொஞ்சமாக தான் செஞ்ச வீட்லேயே செஞ்ச ஸ்வீட் இருக்குது. ஸோ அப்பா சொல்கிறாரு பசங்க கிட்ட, டேய் வீட்டில் கொஞ்சம்தான் ஸ்வீட் இருக்குது, நாளைக்கு பெரியப்பா பெரியம்மா வராங்க, அவங்க வரும்போது ஸ்வீட் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடணும் அப்படின்னு. பசங்களும் சரி சரின்னு தலையாட்டுது. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்க முன்னாடி அப்பா அம்மா அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதும் உள்ளே வந்து பிள்ளைங்க ஸ்வீட் வேணும்னு நச்சு பண்ணுறதுமா இருக்க மாதிரி ஒரு சினாரியோ அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு சிரிப்பாக இருக்கும் இந்த புக்கில் அதை படிக்கும்போது. எனக்கு கூட என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது இப்படி எனக்கு எனக்குன்னு நம்மக்கிட்ட இல்லாதது தெரிஞ்சும் கூட கேட்டு கேட்டு நச்சு பண்ணாங்க பாருங்கள், அது ரொம்பவுமே ஞாபகத்துக்கு வந்தது. சிரிப்புனா சிரிப்பு. அது போலவே பல சினாரியோஸ் இந்த புக்கில் வரைஞ்சிருக்காரு கீதையிலே. பையனை ஒரு காம்படிஷன் ப்ராக்டிஸுக்கு கூட்டிகிட்டு போவார். பையன் கேட்பான், நீங்கள் இது முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்க போகிறீங்கப்பா அப்படின்னு. ஆமாடா, நீ ஸ்விம் பண்ணுறத நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. சரி அப்படின்னு அவனும் உள்ளே போயிடுவான். நீ எவ்வளோ நல்லா நீந்துற அப்படின்னு நான் பார்க்கணும்டா அப்படின்னு கேத்தா சொல்லிக்கிட்டே உட்காருவார். கொஞ்ச நேரம் போகும், சே ஒரு புக்காவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்கும். ஒரு வழியாக அந்த பசங்கள்லாம் ப்ராக்டிஸுக்கு வர ஆரம்பிப்பாங்க. தான் பையன் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே எங்கன்னு தேடுவார். எல்லாரும் ஒரே மாதிரி கேப் போட்டிருக்காங்களே, தான் பையன் இதில் எதுன்னு தெரியலையேன்னு தேடிக்கிட்டே இருப்பார். அவனா இவனான்னு தேடி ஒரு வழியாக ஒரு பையன் மேலே கண்ணை வச்சிருவார். அட ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம் பண்ணுறாங்க, திரும்பவும் தான் பையன் கடைசியாக வந்துடக்கூடாதே அப்படின்னு வேண்டிப்பார். சரியான ஒரு ஆரம்பம், நல்லா பண்ணுறான், ஸ்டெடி ஆகிட்டான் இப்போது அப்படின்னு புலாங்கிதமாவார் இடையில்.
நல்லா பண்ணுறப்பையா அப்படின்னு சூப்பர் அப்படின்னு தூரத்துலேருந்தே ஸ்டாண்ட்லேருந்து மோட்டிவேட்லாம் பண்ணுவார். ஆட கடைசியாக வந்துட்டு இருந்த பையன் முந்திரானே இப்போ அப்படின்னு கோச்சுக்குவார். இப்படி எல்லாம் தனியாக உட்காந்துக்கிட்டு ஸ்டாண்டில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். கடைசி டேர்னு ஸ்லோ ஆயிட்டானே பையன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பார். நெக்கண்ணக்கா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டுவார். இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்துலேருந்து அப்பா அப்படின்னு குரல் வரும். யாருடான்னு திரும்பி பார்த்தா பையன். என்னடா இங்கே இருக்க, நீ அங்கெல்லாம் நீந்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்கவும் அப்பா, எனக்கு சொல்லித்தர இன்ஸ்ட்ரக்டர் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு வரலையா, காத்திருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பையன் சொல்லவும் அப்பா தனக்கு தானே இப்படி ரொம்பலாம் கற்பனை பண்ணி தான் பிள்ளைய தனக்கு அடையாளம் தெரியலையேன்னு எம்பாரஸ் ஆகி ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணி அவனுங்க சொல்லியிருக்கலாம், நம்ம வராமலே இருந்திருக்கலாமேன்னு அவர் ஆற்றாமையில் ஒரு சவுண்டு விட பையன் ஏன்பா கத்துறீங்கன்னு கேட்கும் நானா கத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீன் முடியுது. செம்ம காமெடி. இப்படி ஃபீல்ட் ட்ரிப்பு, டூத் ஃபேரி சினாரியோ, ரெக்கார்ட் ஷீட் சிக்னேச்சர், கடைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே குழந்தைங்களை தொலைச்சது, வீட்டில் அம்மா பாடம் சொல்லி கொடுக்கும்போது அப்பா உள்ள நுழைஞ்ச ஆட்டையை கலைக்கிறது, இப்படின்னு பலவிதமான அனுபவங்களை சேர்த்து ஒரு காமிக்ஸ் புக்காக கொடுத்துருக்காரு ஆத்தர் டி டீலே. ஒரு மணி நேரத்திலேயே இந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சு தாங்க முடியாமல் சிரிக்கலாம். ரொம்பவுமே உங்கள் வீட்டு வாண்டுகள் பண்ண கூத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நினைவுக்கு வரும் வியூவர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதில் வர சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஏற்ற ரொம்ப அருமையான சின்ன சின்ன குட்டியான படங்கள், பேய் இருக்கா கிளாசெட்டில் அப்படிங்கிற ஸ்ட்ரிப்லாம் அப்படி ஒரு சிரிப்பை உங்களுக்கு வரவழைக்கும். அப்பா தான் பையனோட மொபைல் கேம் விளையாட கற்றுக்கிற சினாரியோ, ஐயோ சிரிச்சு மாலல வியூவர்ஸ். சூப்பர் டியூப்பர் காமெடி. நிறைய நம்ம தினப்படி வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சினாரியோஸ் இதில் வருது. இன்னும் கூட கொஞ்சம் சினாரியோ சேர்த்துருக்கலாமேன்னு கூட கடைசியில் படித்து முடித்த உடனே எல்லாருக்குமே நிச்சயமாக தோணும். ரொம்பவுமே ஃபீல் குட், லைட் ஹார்ட்டட், ஹிலேரியஸ் புக் இது. அமேசான்லேயும் கிடைக்குது, வாங்கி எல்லாரும் படித்து பாருங்கள். என்னோட ஒரே ஒரு குறை என்னென்னா, இதே போல் புத்தகங்கள் ஏன் தமிழில் நிறைய வரமாட்டேங்குதுன்னு தான். படித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த புத்தகத்தோடு சந்திக்கலாமா? உங்களுக்கு இந்த புக் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த சின்ன பெல் பட்டனை அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். நிறைய புத்தகங்கள் படிங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.